Hello friends, this is Dr. Sailesharan. So, in this video, we will talk about non-residential Indians. இந்தியாவில் ஒரு குடிமகனாக தான் அவர் கருதப்படுவாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம் அப்படின்னு வந்துட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தாய்நாட்டுக்கு வந்து தான் ஓட்டு போடணும் ஸோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அவங்க வந்து அங்கிருந்தபடியே ஓட்டு போடலாமா அப்படின்னு ஒரு கருத்து எழுந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதாவது இந்த கடந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லா மினிஸ்ட்ரி அதாவது சட்ட அமைச்சகத்துக்கு ஒரு இதை அனுப்புகிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ஆர்ஐன்னு சொல்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுரிமை கொடுக்கலாம். ஸோ அவங்க ஓட்டு போடுறதுக்கான ஒரு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அஸ்ஸாம், கேரளா, அப்புறம் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு ஸோ அந்த அஞ்சு மாநிலங்கள தேர்தலில் வந்து அவங்களை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம வந்து என்ன நிலைமை இப்போ இருக்குது, ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லா மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு நிலைமை இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010 முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஆர்ஐங்கிறவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே தங்கிட்டா ஸோ அவங்களுடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி 2010 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து ஓட் பண்ணலாம், பட் வந்து இன் ப்ரெசன்ஸில் பண்ணணும். அதாவது வந்து அந்த ஓட் போடுறதுக்காக வந்து இந்தியாவுக்கு வந்து ஸோ அவங்களுடைய சொந்த தொகுதியில் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து அவங்க எந்த தொகுதினா அதாவது பாஸ்போர்ட்டில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த தொகுதியில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஓட் போட முடியும் அப்படின்ற நிலைமை இருந்தது. அதாவது 2014 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,846 பேர் அதாவது ஒரு 12,000 பேர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் அந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2019 பார்த்திங்கன்னா நியர்லி லட்சக்கணக்கான என்ஆர்ஐஸ் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் அதிகபட்சமான மக்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஓட்டிங் சிஸ்டம் அதாவது என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கலாம், பட் வந்து அவங்க ஓட்டு போகிறதுக்கான உரிமை வந்து பார்த்திங்கன்னா மற்ற சில நாடுகளையும் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2017 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க, அதாவது நமக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து ஓட்டு போட வைக்கிறது. ஸோ அந்த மெத்தடை வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து வெளிநாடு போகிற இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தனக்கு வந்து இவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவருக்கு பதிலாக அந்த ஓட்டை போடுவாங்க அப்படின்றதான் இருந்தது. பட் அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அதாவது ஒரு அந்த பாராளுமன்ற முடிவுக்கு வந்தபோது அதாவது அடுத்த எலெக்ஷன் வந்தவுடனே அந்த சட்டம் அப்படியே நின்றுச்சு, நிறைவேறாமல் அப்படியே நின்று போச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்து ஒரு இதை வந்து இந்த இதை கையில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அது எப்படி சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரானிக்லி டிரான்ஸ்ஃபர்ட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு வந்து அந்த என்ஆர்ஐ வந்து ஒரு தகவல் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி நான் ஓட் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அவங்க எலக்ட்ரானிக்கில் அதாவது இமெயில் மூலியமாகவோ ஒரு கருவி டிஜிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட் பேலட் பேப்பரை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஓட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் அதுக்குன்னு அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி ஸோ அதை வந்து லெட்டரில் வச்சு அனுப்பணும். அதுதான் ப்ரொசீஜர் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்படி ஒரு ஆர்டினரி மெயில் அனுப்பலாமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற தூதரகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு சப்மிட் பண்ணிட்டா போதுமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னும் அதுக்கான தெளிவான ஒரு விடை கிடைக்கல. பட் என்ன ஒன்று நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பக்கூடிய அந்த வந்து ஒரு ஓட்டுச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் நடத்துகிற அன்னைக்கு ஒரு 8 மணிக்குள்ளே வந்து அதாவது வந்து சேர வேண்டும். ஸோ அதுதான் விதிமுறை. ஸோ இது வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லா மினிஸ்ட்ரியோட ஒரு பரிந்துரையில் இருக்குது. ஸோ இது வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல லட்சக்கணக்கான ஒரு என்ஆர்ஐஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஒரு நிதர்சனம். ஸோ இந்த மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் வந்து இது ஒரு நல்ல முடிவுகள் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் இந்தியர்கள் தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடியுரிமையை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஓட் போடுறது தான் அவங்களுடைய ஒரு ப்ரைமரி ஒரு என்ன சொல்கிறது ஓட்டு போடுறது தான் ஒரு குடிமகனுக்கான ஒரு பேசிக் க்ரைட்டீரியா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடும்போது ஸோ அவங்களுடைய ஒரு உரிமை நிலைநாட்டப்பட்டதாக கருதுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.